ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் ஸ்ரீ பெரிவா சரணம் பெரிவா நமக்கு இங்க அத்வைத்த சித்தாந்தத்தை நமக்காக பிரபலப்படுத்தின நமக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆ ஆதிசங்கரோட கதையை இங்க என்ன சொல்றாருன்னா யோகம் அப்படிங்கிறது இந்த ஜீவன் பரமாத்மா பரமாத்மாவில போய் ஒடுங்கிறது தான் யோகம் அந்த பிரம்மத்தை உணர்ந்து நானும் அந்த பிரம்மமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றதுதான் தான் யோகம் இந்த யோகம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்மளோட கடமைகளை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா அந்த கடமைகளை பண்றச்சே இதுலேருந்து என்ன பலன் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்காம பண்ணா யோகம் சித்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் இவ்வாறு கிடச்சிடுமா எனக்கு கிடைக்குமா என்னால இது முடியுமா முடியாதா இது மாதிரி இந்த என்னால எனக்கு என்ன ஆகும் நான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது இல்லையா அதனால அந்த புத்தியில இருக்கிற அழுக்கு மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டே இருக்கும் ஏன்னா என்னோட வேலை இது பண்றது அது மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஈஸ்வரன் நினைச்சுட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் பண்ணிட்டே இருப்பேன் அதுக்குதான் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு பெரியவா சொல்றான் இத இதுல இருந்து என்ன பலன் வரும் அப்படிங்கறத நான் யோசிக்காம நான் என் கடமையை பண்ணணும்ங்கிறதுக்காக நான் என் கடமையை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை பத்தி சொல்றார் இது மாதிரி பண்ணிட்டே இருந்தா நமக்கு இந்த யோகம் சித்திக்கும் ஈஸ்வரனோட கிருப்பையில சித்திக்கும் அப்படின்னு சொல்றார் இதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய தத்துவமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வந்து சொல்லி கொடுக்கறார் அவர் சொல்றச்சே என்ன சொல்றார் எப்பெல்லாம் இந்த யோகம் வந்து குறையறதோ அதாவது இது மதிப்பு குறையறதோ இதை பிராக்டிஸ் பண்றது குறையறதோ அப்பெல்லாம் நான் திருப்பி வருவேன் வந்து நான் இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட பேசுறச்சே சொல்றார் அவர் என்ன சொல்றார் கிருஷ்ணனும் பரமேஸ்வரனும் வேற வேற கிடையாது கிருஷ்ணர் என்ன சொல்றார் விஸ்வரூபத்தும் போதே என்ன பாரு ஈஸ்வரனோட ரூபத்துல என்ன பார் அப்படின்னு சொல்லி பசியமே யோகம் ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிட்ட சொல்றார் விஸ்வரூப தர்ஷனத்துல என்ன பண்றார் ருத்ரன் அதாவது இந்த உலகத்தையே அழிக்கக்கூடியவர் அந்த ருத்ரனா தர்ஷனம் கொடுக்கிறார் அதுமாவும் தர்ஷனம் கொடுக்கிறார் அது மாதிரி கிருஷ்ணரும் ஈஸ்வரனும் வேற வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணனுக்கு தான் ஜெகத்குருங்கிற அந்த டைட்டில் முதல்ல இருந்துதான் அவரை தான் முதல்ல ஜெகத்குருன்னு எல்லாரும் கூப்பிட்டாலாம் அவர் இந்த யோகத்தை முதல் முதல்ல சூரியனுக்கு உபதேசம் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ துவாபர யுகத்தில் அர்ஜுனனுக்கு சொல்ல வந்திருக்கார் ஏன்னா இங்க தர்மம் குறைஞ்சுன்னு வருது இந்த நேரத்துல எல்லாருக்கும் வந்து இந்த தர்மத்துல வந்து எது கரெக்டாக எது தப்புன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கா அதை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக கிருஷ்ணர் இங்க வந்து அர்ஜுனனுக்கு உபதேசமா நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த கலியுகத்தில் என்னாச்சுன்னா எழுபத்தி ரெண்டு துர்மதங்கள் துர்மத்தம்னா என்ன எந்த மதம் வந்து து துர்மத்தமா இருக்க முடியும் எது தர்மத்துக்கு தர்மத்துல இல்லையோ எந்த மதம் வந்து தர்மத்துல இல்லையோ அதுதான் துர்மத்தம் வேதத்துலதான் இது தர்மம் அது அதர்மம்னு வந்து கிளியரா நமக்கு கொடுத்துருக்கு எது வேதத்துக்கு அனுசரிச்சு இல்லையோ அதெல்லாம் துர்மத்தம் பிகாஸ் அது தத்துபித்துன்னு ஏதானு சொல்லி கொடுக்கறது அண்ட் அதை மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இது எப்படின்னா ஒரு ஃபேடு வரும் ஒரு ஃபேஷனில் வந்து ஒரு ஃபேடு வரும் திடீர்னு ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் லூஸாக தொலைதொல தொலைதொல்லன்னு பேண்ட் போட்டுன்னு வருவா கால் பக்கத்தில் மட்டும் தொலைதொலன்னு இருக்கும் அதுக்கு பெல் பாட்டம்ஸும்பா இது வந்து எயிட்டிஸ்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எல்லாரும் அது போட்டு அப்புறம் அது எங்கே போச்சு நம்மளோட ஸ்ட்ரக்சர் எதுவும் சேஞ்ச் ஆகலை மனுஷா எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கா ஆனால் அந்த பெல் பாட்டம்ஸ் எங்கே போச்சு அது போய் ஸ்ட்ரைட் கட் அப்படின்னு வந்தது பேண்ட்டில் அது மாதிரி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பயங்கர ஃபேட் அதாவது திடீர்னு வந்து அதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கும் எல்லாரும் அது பின்னாடியே போயிட்டு இருப்பா அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறவா திடீர்னு அதை பத்தி மறந்தே போயிடுவா எங்க அது அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாளைக்கு நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறச்சு ஹே இப்படியெல்லாம் கூட பேண்ட் இருந்ததுல அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி இந்த துர்மத்தங்களும் இஷ்டத்துக்கு வந்து எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டு இது இன்னும் ஈஸியா இருக்கே அப்படின்னு நினைச்சாலாம் அது மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாலாம் அப்போ பரமேஸ்வரன் நினைச்சாலாம் இந்த கலியுகத்துல எழுபத்தி ரெண்டு துர்மத்தங்கள் வந்துவிட்டே எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கே ஏன் யாருக்குமே ஞானமே இல்ல ஏன் யாருமே வந்து வேதத்தோட்டி இல்ல அப்படின்னு அவர் நினைச்சாராம் துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்து எப்போவானதா இது மாதிரி ஞானோபதேசம்னு பண்ணுவார் அவர் முக்காவாசி லீலா லீலையிலே இருந்தார் ஆயர்பாடியா இருந்தார் கோகுலத்துல இருந்தார் கியூட்டா இருந்தார் குதிச்சார் விளையாடினார் விஷமம் பண்ணார் இதே தான் நம்ம கிருஷ்ணர் பற்றி கேட்குறோம் கேட்குறோம் ஆனால் அவர் கீதோபதேசம் பண்ணார் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறோம் அதுக்கப்புறம் அவர் போய் இந்த பாண்டவாளுக்காக போய் தூது போய் பேசினார் அப்பவும் வந்து நல்ல உபதேசங்களை கொடுத்தார் இது மாதிரி ஒரு ஒரு இடத்துல தான் வந்து கிருஷ்ணர் உபதேசங்களை கொடுத்து ஞானோபதேசத்தை பண்ணியிருக்கார் ஆனால் ஏன்னா துவாபர யுகத்தில் அவ்வளோதான் நெசசிட்டி இருந்தது இப்போ கலியுகத்தில் எழுபத்தி ரெண்டு துர்மதம் வந்த உடனே அங்க இருக்கிற சிவனுக்கே கவலை வந்துருத்தான் அடடா இவா எல்லாரையும் வந்து காப்பாற்றணுமே அப்படின்னு கவலை வந்து எல்லா இடத்துலயும் ஞானம்ங்கிற வேலைக்கே ஏற்றி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அவரே இறங்கி வந்தாராம் அந்த சதாசிவன் அதாவது யார் வந்து எப்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருப்பாரோ அவர் ஆதிசங்கர பகவத் பாதரா வந்து அவரே வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னு பெரிவா சொல்றார் சிவன் தான் ஆதிசங்கரரா வந்திருக்காங்கிறதுக்கு வேதத்திலே பிரமாணம் இருக்குங்கிறார் யஜுர்வேதத்துல ஸ்ரீருத்ரம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஸ்ரீருத்ரத்தில் சொல்றாராம் நமஸ்காரம் கபர்த்தி அப்படிங்கிறவருக்கு நமஸ்காரம் வியுப்தகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க திருப்பி திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீருத்ரத்தில் இதுவே இந்த மாதிரியே ஒரு வேர்ஸ் இருக்கான் அதோட மீனிங் பெரிவா சொன்னதை நான் அப்படியே சொல்லியிருக்கேன் கபர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜட்டாதாரி அப்படின்னு அர்த்தமா நமக்கு தெரியும் சிவன் எப்பவுமே ஜட்டாதாரம் தான் அவர் வந்து நமக்கு வந்து சிவன்னா அப்படிதான் தெரியும் நமக்கு வியுப்திகேஷன் அப்படின்னா யாரு யாருக்கு கேஷமே இல்லையோ அதாவது யார் ஒரு சந்நியாசியா தலையில வந்து கேஷத்தையே வளர்த்துக்காம இருக்காளோ அவர் தான் வேதம் அப்படிங்கிறது வந்து நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சது வேதம் வேதத்துக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாதுங்கிறதுனால ஆதிசங்கர பகவத்பாதால சங்கரர் வரப்போறார் அப்படின்னு சொல்லி முதலியே ஸ்ரீருத்ரத்துல அங்க இத பத்தி எழுதிட்டா அப்படின்னு சொல்லி பெரிவா சொல்றா பரமேஸ்வரர் பரமேஸ்வரர் வந்து சந்தோஷமா ஒரு ஆலமரத்துக்குள்ள சம்புவா உக்காந்துட்டு இருக்காராம் இந்த சம்புனா என்ன அப்படின்னா சம்னா சந்தோஷம் பூனா எங்கேந்து வந்து அந்த சந்தோஷம் உதிக்கிறதோ அது சோ சம்பு அப்படிங்கன்னா சந்தோஷம் உதிக்கும் இடம் அதுதான் வந்து சம்பு அந்த சம்புவாவே அவர் அங்க வந்து ஆலமரத்துக்கீழே உட்காந்துட்டு இருக்கார் எப்படி உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னா அவர் நிஷ்டையில இருக்காராம் அப்படியே ஃபுல் சமாதியில இருக்காராம் மௌனத்துல இருக்காராம் அவர் பேசவே மாட்டார் அவர் பாட சந்தோஷமா அவருக்குள்ளேயே இருக்கார் அது மாதிரி இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் தானே பிரம்மம் நம்ம பிரம்மத்தை உணர்ந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் அவரே பிரம்மங்கிறதுனால அவர் எப்படி இருப்பார் அப்படிதான் இருப்பார் அதனால சம்புவாவே இருக்காராம் அவர் இது மாதிரி இருக்கிற பிரம்மனிஷ்டையை அடைஞ்சவர் இப்படிதான் இருப்பா யோகிகள் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி யோகிகளுக்கு இது மாதிரி இருக்கிற அந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒரு எதுவுமே பேசாம தனக்குள்ளே ஆனந்தில் ஆனந்தத்துல இருக்கிற அந்த சம்பூக்கிட்டேருந்து யோகிகளுக்கு அந்த சைலன்ஸ்லேருந்து அந்த எதுவுமே பேசாம தனக்குள்ளே ஆனந்தத்துல இருக்கிற அந்த சம்பூக்கிட்டேருந்து இந்த நிலைமையில தான் உபதேசம் கிடைச்சதான் அவ என்ன பண்ணா இதை தேடி போனா அதனாலே அவள் அந்த ஸ்பிரிங் அதாவது அந்த ஊற்று வந்தது இல்லையா அந்த ஒரு ஆனந்தத்தின் ஊற்று சம்பு கிட்டேருந்து அதை அவள் அப்படியே ரெண்டு கையாலையும் எடுத்து அள்ளி குடிச்சுட்டாலாம் ஏன்னா அவளுக்குலாம் அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சது அதனால அது மாதிரி பண்ணலாம் நம்ம வந்து அந்த ஷம்புவை தேடி போகலை அதனால பரமேஸ்வரன் நமக்காக ஆதிசங்கர பகவத்பாதால அவரோட அந்த மௌனத்தை விட்டு இறங்கி வந்தாராம் ஒரு பெண்மணி யாரோடையும் பேச மாட்டா பெரிய பத்திவிரத படியை கூட தாண்ட மாட்டா எங்கேயும் இங்கே பார்க்க மாட்டா அப்படின்னா அந்த பெண்மணி கூட தன்னோட குழந்தை வந்து ஒரு டேஞ்சரில் இருக்குது ஒரு கிணத்துல விழுந்துருத்தோ அப்படின்னா என்ன பண்ணுவா ஓடி வந்து காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ யாரான்னு வந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு வந்து ஓடி வருவா இல்லையா ஏன் அப்படின்னா அந்த தாய்க்கு தன்னோட குழந்தையை காப்பாத்துறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி ஒரு தாயா இருந்து சம்பு தன்னோட சைலன்ஸை விட்டு தன்னோட ஆனந்தத்தை விட்டு நமக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பெரிவா சொல்றாங்க ஸ்ரீருத்தரத்துல முதல்ல சம்பு அதாவது அந்த ஆனந்தத்தின் ஊற்று அதுக்கப்புறம் நம்மளோட குரு சங்கரன் அதுக்கப்புறம் சங்கரன் கொடுத்த பஞ்சாட்ச பஞ்சாட்சரம் எது வந்து ஒரு குரு வந்து போய் சேவை பண்ணி குரு கிட்டேந்து உபதேசமா கத்துக்கணுமோ அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரோத்திரத்தில் வருதான் இதை வந்து அவர் சொல்றார் அதே ஆர்டர்லயே வருது அப்படின்னு சொல்றார் முன்னாடி காலத்துலலாம் அதாவது முன்னாடி இருந்த யுகத்துல எல்லாம் எப்படி இருக்கும்னா அசுரர்கள் ராட்சசர்கள் அப்படின்னு வந்து ஒரு தனியாக ஒரு கிளான் ஆஃப் பீப்புள் இருப்பா இவா வந்து தனியா இருப்பா அதுக்கப்புறம் தேவர்கள் அப்படின்னு தனியாக இருப்பா மனுஷால்னு தனியா இருப்பா இப்போ என்ன ஆயிடுதான் கலியுகத்துல இந்த அசுரர்களுக்கும் மனுஷாளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல ஒரு மனுஷனுக்குள்ளேயே வந்து இந்த அசுரனும் இருக்கான் ராமாயணத்துல மாரீச்சன் சுபாகுன்னு ரெண்டு பேர் இருந்தா அவ வந்து விஸ்வாமித்திரோட யாகத்தை கலைக்கணும் அப்படின்னு வந்தா இதை வந்து ராமலட்சுமணா அடிச்சுட்டா இவா ரெண்டு பேரையும் அடிச்சுட்டாங்கிறதுல நமக்கு கதை தெரியும் இப்போ ஒருவேளை விஸ்வாமித்ரர் அதே யாகத்தை இப்ப பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்தோ அசுரன்னு வர வேண்டாம் எங்கேருந்தோ ராட்சசான்னு வர வேண்டாம் அவருக்குள்ள இருக்கிற அந்த ராட்சசாலே வந்து அந்த யாகத்தை பண்றதுக்கு அவள் முதல்ல மோட்டிவேஷனே கொடுக்க மாட்டா அந்த யாகம் பண்ணணும்னு தோணியிருக்கிறே தோணியிருக்கானா அவருக்கு அது மாதிரி இந்த கலியுகம் நம்மள நம்மளோட ஆஹ் மனசுக்குள்ளேயே ராட்சசன் உட்காந்துட்டு இருக்கான் அந்த அசுரன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றான் இது விஸ்வாமித்திரருக்கே அப்படின்னா நம்ம நிலைமையை நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம் அதனால பரமேஸ்வரன் அவதாரம் எடுத்து மிஷ் மகாவிஷ்ணு என்ன பண்ணா அப்போ வந்து அசுரனை அழிக்கிறதுக்கு அது இப்போ இந்த கலியுகத்துல அது வேண்டாம் இப்போ நம்ம ஞான உபதேசம் பண்ணிதான் அந்த அசுரனை அழிக்கணும் ஞானத்தால மட்டும்தான் அந்த அசுரனை அழிக்க முடியும் அந்த ராட்சசால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிராமண குடும்பத்துல அவதாரம் பண்ணாராம் எவ்வளவு கவலோ ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு சம்பூன்னு நிம்மதியா உட்காந்து சந்தோஷத்துல இருந்தாரோன்னு யா அப்படியே வந்து ச அவரோட மௌனத்துலேருந்தே இருந்தே உபதேசம் பண்ணாரோ அவ்வளோ கவலோ சங்கராயி சுத்தி 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 வந்தாராம் பாரத தேசத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறதுக்கு இங்க எவ்வளோ சைலண்டா உட்காந்தாரோ அவ்வளோ இங்க சுத்தினாரா பாவம் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கார் ஆதி சங்கரர் அவர் இந்த எழுபத்தி ரெண்டு துர்மத்தங்கள் இருந்தது இல்லையா அதை அத்தனையும் அழிச்சுட்டு தான் கிளம்பியிருக்கார் பாரத தேசத்துலேருந்து எப்படி அழிச்சார் அப்படின்னா நம்ம இப்போ வந்து எங்கேயோ புக்கு படிக்கிறோன்னா அந்த புக்கில் எங்கேயோ வந்து சாங்கியம் வைசேஷிகம் அப்படின்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கலாம் அந்த வெறும் புக்கு தான் இருக்குது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவா ஆக்சுவலாக இன்னைக்கு இல்லவே இல்லை அதே மாதிரி காப்பாலிக்கம் வாமாச்சாரம் வாமாச்சார சாக்தம் அப்படின்லாம் இருக்கான் இதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கோரமான மதங்கள் இதெல்லாம் ஆஹ் கொல்றது நரபலி கொடுக்கறது இது மாதிரி மதங்கள்லாம் இருந்திருக்கு இப்போ பகவத்பாதா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இல்லாம இல்லாமே போயிடுது அதே மாதிரி புத்திசம்லாம் வந்து நம்ம வேத்து சார்ந்து இல்லை அதனால பார்த்தா புத்திசம்லாம் கூட இந்தியால அவ்வளவா கிடையாது நம்ம பாரத தேசத்துல அவ்வளவா கிடையாது எல்லாமே வந்து வெளிநாட்டு வெளிநாடுகள்ல தான் இன்னமும் புத்திசம்லாம் இருக்கு அவர் இந்த அத்வைத்தத்தை வந்து ஸ்தாபிச்சு எல்லாரோடையும் போய் வாதம் பண்ணி விவாதம் பண்ணி பேசி அவ கிட்ட ரீசன் அவுட் பண்ணி எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் அவ கிட்டேந்து வந்து அவளோட மதத்துல எதுவுமே பேசஸே இல்லைன்னு அவ அது மாதிரி பண்ணி அதை எல்லாத்தையும் அழிச்சு எல்லாரையும் அத்வைத்தத்தை ஃபாலோ பண்ண வச்சாராம் அதனால இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அத்வைத்திகள் தான் அப்படின்னு சொல்கிறாலாம் அவர் அவர் ஆதிசங்கர்ட் பண்ணின்ற ஒரே ஒரு விஷயம் வேதங்கள் மட்டும்தான் சுவாமிகளையும் அவர் ஒத்துண்டார் அதுல இருக்கிற அத்தனை கர்மாக்களையும் அவர் ஆமோதிச்சார் ஆனா வேதத்துல எது இல்லையோ அது எதுவுமே வந்து சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்கும் புரிய வச்சார் உபனிஷத்துல இருக்கிறது தான் அத்வைத்தம் அவராவே வந்து அத்வைத்தம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கல அந்த உபநிஷத்தில் இருக்கிற உண்மையை எடுத்து இதுதான் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லார்கிட்டயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதாவது வேதத்துல இல்லாததை அவர் எதுவுமே வந்து அவராவே ஒண்ணு சிருஷ்டிக்கல அதுவும் வேதத்துல இருக்கிறது தான் அதனாலதான் அவர் எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதனால கிருஷ்ணருக்கு அப்புறம் ஜகத்குரு அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் ஆதிசங்கரருக்கு கிடைச்சது ஏன்னா அவர் திருப்பியும் அந்த வேதம் வேதத்தை சார்ந்த நம்மளோட சனாதன தர்மத்தை அவர் திருப்பி ஸ்தாபிச்சுட்டு போனார் அவர் என்னைக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா விசாக மாசத்துல சுக்ல பஞ்ச் பக்ஷ பஞ்சமி திதியில பிறந்தாராம் அன்னைக்கு வந்து அவரோட நட்சத்திரம் திருவாதிரையா இருந்திருக்கலாம் அதாவது ஆருத்ரா நட்சத்திரமா இருந்திருக்கலாம் இல்லாட்டி புனர்வசு நட்சத்திரமா இருந்திருக்கலாம் நமக்கே தெரியும் ஆருத்ரா நட்சத்திரம் இல்லாட்டி திருவாதிரை அப்படிங்கிறது சிவனோட நட்சத்திரம் புனர்வசுங்கிறது ராமரோட நட்சத்திரம் ரெண்டு பேருமே வந்து தர்மத்தை ஸ்தாபிக்கணும் வேதத்துல இருக்கிற தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக இருந்தவா அதனால இவர் இந்த நட்சத்திரத்துல ஓனத்துல பிறந்தாங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமே கிடையாது இன்னொரு பெரிவாளோட பிலீஃப் என்ன அவரோட தாட் என்ன அப்படின்னா சங்கர ஜெயந்திங்கிறது வந்து இருக்கிறதுலே பெரிய ஜெயந்தி ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தியோட ராம ராமநவமியோட கூட சங்கர ஜெயந்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை நம்ம சங்கரனை வந்து நம்ம கொண்டாடலைன்னா அப்ப சங்கரனோட டீச்சிங்ஸையும் நம்ம கொண்டாட மாட்டோம் ஆதிசங்கரோட அந்த டீச்சிங்ஸையும் நம்ம கொண்டாட மாட்டோம் அதை வந்து நம்ம ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டோம் அது மாதிரி ஆயிடுதுன்னா அப்போ இந்த சனாதன தர்மம் திருப்பி க்ஷீணிச்சு போறதுக்கு சான்சஸ் உண்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு ஜெயந்தி அப்படின்னு ஒன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம அவ பண்ணதை எல்லாத்தையும் நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா கிருஷ்ணனியில எல்லாம் நம்ம மனசுக்கு வருது ஆஹா கிருஷ்ணன் ஆயர்பாடியில் இதெல்லாம் பண்ணானே அந்த கோகுலத்துல போய் இப்படி விளையாடினானே இங்க ஓடினானே அங்க ஓடினானே அந்த கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும் வெண்ணையை எடுத்து எடுத்துவாய் அப்படின்னு சொல்லி நம்ம நெச்சுக்கிறோம் இல்லையா இது மாதிரியெல்லாம் நம்ம மனசுல ஓடுறது இல்லையா அப்போ ஆதிசங்கரோட ஜெயந்தி வந்ததுன்னா நம்ம மனசுல என்ன ஓடும் வேதத்தை சார்ந்து இருக்கணும் வே அவர் கொடுத்த வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கறத நமக்கு ஞாபகம் வரும் அதனால நம்மளோட தர்மம் நிலநா நிலைச்சு இருக்கணும்னா நம்ம ஆதிசங்கரோட ஜெயந்தியை இன்னும் பெருசா மகோத்சவமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவரோட திக்விஜய யாத்திரையை பத்தி அடுத்தது சொல்றார் ஆதிசங்கரர் தன்னந்தனியா ஒரு பிராமண சந்யாசியா நம்ம பாரத தேசம் ஃபுல்லாகவும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் நடந்து நடந்து போயிட்டு வந்தார் அவர் திக்விஜய் யாத்திரையை எடுத்துட்டார் நம்ம எல்லாரோட மனசில் இருக்கிற அந்த ஒரு வேண்டாத கேள்விகள் வேண்டாத ஒரு நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் கிளீன் பண்ணிட்டு அவர் அவரோட உபதேசத்தை கொடுத்தார் அவரோட உபதேசத்தை வந்து பஜகோவிந்தம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு பிரம்ம தத்துவத்துல முடிச்சிருக்கார் பஜகோவிந்தத்துல அவர் என்ன சொல்றார் உனக்கு ஒண்ணுமே தெரியாட்டியும் பரவாயில்ல எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போதும் அந்த யமன் வறட்சியை கூட நமக்கு பயம் வராது அந்த யமன் வர வேண்டிய நேரத்தை வருவான் அந்த யமன் வறட்சியே நமக்கான அந்த பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு செகண்டும் அந்த யமன் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கான் நம்ம பிறந்த நேரத்துல இருந்து நம்மளோட எக்ஸ்பைரி டேட் ஏற்கனவே தான் நம்ம வரும் அது மாதிரி வரச்சு அந்த எமன் வர நேரம் ரொம்ப தூரத்துல இல்லை அந்த எமன் வர நேரம் ஒரு ஒரு செகண்டும் கழிய கழி கழிய நம்ம வாழ்க்கையில ஒரு செகண்ட் கழிஞ்சாச்சு அடுத்த செகண்ட் கழிஞ்சாச்சு அதுக்கும் அடுத்த செகண்ட் கழிஞ்சாச்சு அதை நம்ம இது மாதிரி வியர்த்தமாக ஆக்க வேண்டாம் நம்ம கோவிந்தா 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 கோவிந்தான்னு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு அந்த கோவிந்தனோட பாதத்தையே ஸ்ம நினைச்சுட்டு இருக்கலாம் அப்போது யமன் வரைச்சே நமக்கு அட்லீஸ்ட் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் சொல்கிறாலாம் அது மாதிரி நம்ம கோவிந்த பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாலாம் நம்ம சாப்பிட்றோன்னா இந்த சாப்பிட்றச்சே கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லி ஒரு ஒரு வாயும் சாப்பிட்டோம்னா அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம மனசில் வந்து அந்த கோவிந்தன் மேலேயே போயிடும் அப்போ நமக்கு தெரியாமல் நம்ம மனசு அந்த பிரம்மத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்போது அந்த சாப்பாடு உடம்புல வந்து ஃபுல்லாக ஜீர்ணமாக கூட அந்த ஈஸ்வரனோட அந்த நினைப்பு வந்து ஜாஸ்தி ஆயிண்டே போகும் அது மாதிரி ஆகிச்சி என்னாகும் நமக்கு அந்த கோவிந்த நாமம் நம்ம உடம்பு நாடி நரம்பு எல்லாத்துலேயும் வந்து அந்த கோவிந்த நாமம் வந்துடும் நமக்கு நம்மள அறியாம நம்ம மனசு வந்து சுத்தமாயிட்டு வரும் நமக்கே வந்து இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கே வந்து அந்த வழி தானா ஒரு வழி வகுத்து நம்ம இருப்போம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ரொம்ப சுத்தமாயிடும் நம்ம மனசு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றா அதனாலதான் சமைக்கிறச்சி கூட பகவன் நாமா சொல்லிண்டே சமைக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்லா இருந்தாதான் நம்ம மனசு சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆச்சாரியால் பத்தி இவ்வளவு கேட்டதுக்கு பிரயோஜனமா நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்றா ஒரு விஷ்ணு ஸ்மரணம் காலம்புரை எழுந்த உடனே இருக்கணும் சிவ சிவஸ்மரணம் இருக்கணும் ராத்திரியில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அம்பாள் கிட்ட வேண்டிக்கணுமா கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா ஏ அம்மா தாயே காமாட்சி நான் இன்னைக்கு இது இது இதெல்லாம் பண்ணேன் அதில் நான் இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தப்பை நான் திருப்பி பண்ணக்கூடாது என்ன தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணுமா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பிரேயர் என்ன நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட தான் ஒரு முக்கியமான பிரேயரா அது வந்து பெரியவா சொல்லி கொடுக்குறா இங்க அதுக்கப்புறம் நம்மள பண்ண வேண்டிய சின்ன 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 ஆஹ் கர்மாக்கள் அதாவது சுவாமிக்கு வந்து விளக்கேற்றதுல இருந்து அது மாதிரி சின்ன சின்ன கர்மாக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து பெருசு பெருசா பண்ண வேண்டிய யாகங்கள் வரைக்கும் எல்லாமே ஆதிசங்கர் பகவத் தான் நமக்காக ஞாபகப்படுத்தியிருக்கார் நமக்கு அதெல்லாம் அழகா வகுத்து கொடுத்துருக்கார் அதனால நவராத்திரி கோகுலாஷ்டமி அதுக்கப்புறம் ஸ்ரீராம நவமி இது மாதிரி பெரிய உற்சவமா நம்ம ஆச்சாரியாலோட ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு பிரிவா சொல்லியிருக்கா ஆச்சாரிய சங்கராச்சாரிய சந்துமே ஜென்ம ஜென்மனி அப்படின்னு பிரிவா ஒரு கதைய ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறது நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் ஸ்ரீ பெரிவாச்சரணம்